ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं उर्वारुकबन्धनान् मृद्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री महागणपते नमः। ओम श्री महालक्ष्मी नमः। ओम श्री नवग्रह देवताभ्यो नमः। இன்று 30 அக்டோபர் 2016 ஐப்பசி மாதம் 14 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி அமாவாசை நோன்பு, சர்வ அமாவாசை விரதம், கேதார கௌரி விரதம், அடியவர் மேகண்ட தேவரின் குரு பூஜை. இன்றைக்கி அமாவாசை இரவு 11:07 வரைக்கும் இருக்குது. சித்திர நட்சத்திரம் காலையில் 10:02 வரைக்கும் இருக்குது. அதன் பின் சுவாதி நட்சத்திரம். இன்றைய ராசி பலன் மேஷராசி. அன்பர்களே, இன்று சுகாதிபதி சந்திரனும் பஞ்சமாதிபதி சூரியனும் 7 இடத்தில் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார்கள். ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிரகங்கள் இன்று உங்களை ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி தான். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய தைரியாதிபதி சந்திரன், சுகாதிபதி சூரியன் 6 இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எடுத்துக்கொண்ட சுபகாரியங்களில் வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்ரன். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட காலமாக குழந்தைகளுடனும் பெற்றோர்களுடனும் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அகலும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு தீர்வுக்கு இன்று நீங்கள் வருவீர்கள். அரசாங்க ரீதியிலான அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன். கடகராசி அன்பர்களே, தாயார் தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் இன்று மாறும். தொழிலில் ஏற்றம் பெறுவீர்கள். நீண்ட காலமாக வராமல் இருந்த கடன் தொகை வசூலாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய். சிம்மராசி அன்பர்களே, இன்று தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் தைரியஸ்தானத்திலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலுவதோடு மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியத்தில் இன்று தீர்வு கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு. கன்னிராசி அன்பர்களே, இன்று கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு. துலாராசி அன்பர்களே, இன்று ராசியில் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனும் லாபாதிபதி சூரியனும் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணியிட மாற்றம் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்களை அடித்தளம் இடுவீர்கள். குலதெய்வம் கோவில் சம்பந்தமான விஷயங்களில் இன்று தீர்வு காண்பீர்கள். ஆன்மீக யாத்திரைகள் செல்வீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன். தனுசு ராசி அன்பர்களே, இன்று கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். தொழிலில் மேன்மை கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்ரன். மகர ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக மனதில் உறுதி கொண்டிருந்த ஒரு காரியத்திற்கு இன்று நீங்கள் விடை காண்பீர்கள். தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக இன்று உங்களுக்கு வரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன். கும்பராசி அன்பர்களே, இன்று பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய 6 அதிபதி சந்திரனும்
ஏழாம் அதிபதி சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் ஸ்திர ராசியில் பிறந்த உங்களுக்கு அது பாதகஸ்தானமாகும். பெற்றோர்களுடன் மனக்கசப்புகள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் எதை பேசுவதாக இருந்தாலும் வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நன்மை தரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு. மீன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்வதால் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் மனதில் ஒரு நல்ல திட்டம் தீட்டி அதை செய்வது நன்மை தரும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகுந்த ஆலோசனைகளை பெறுவது நன்மை. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு. இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம். இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை, இன்னைக்கு அமாவாசை விரதம். இந்த அமாவாசை விரதம் அன்று பொதுவாக நம்ம வடநாட்டினரை பார்த்தோன்னா இன்றைக்கி தான் வந்து புதிதாக கணக்குகளை எழுத ஆரம்பிப்பார்கள். அதாவது இன்றைக்கி இந்த தீபாவளிகளின் இந்த தீபாவளி அன்றைக்கோ இல்லை தீபாவளி அன்றைக்கி மறுநாள் அந்த அமாவாசை தொடர்ந்தாலோ வடநாட்டினர் வந்து இன்று தான் அந்த புதிதாக கணக்கு வழக்குகளை எழுத ஆரம்பிப்பார்கள். அந்த மாதிரி கணக்கு வழக்குகள் எழுத ஆரம்பிப்பதற்கு இன்று உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையில் 9:30 வரைக்கும் தனுசு லக்னம் இருக்குது. அந்த தனுசு லக்னத்தில் நீங்கள் புதிதாக கணக்கு வழக்குகளை எழுத ஆரம்பிக்கலாம். இது இன்றைக்கி முதலாவது ஜோதிட குறிப்பு. ரெண்டாவது ஜோதிட செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பொதுவான பரிகாரம் அப்படின்னு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷ ராசியில் அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திரமும், விருச்சிக ராசியில் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரமும் இப்போ வந்து இருக்குது. இவங்களுக்கான பொதுவான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அசுபதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கும் முருகன் ஆலயத்திற்கும் அடிக்கடி போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தாயாரை வணங்குவது ஒரு நல்ல பரிகாரம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவது ஒரு நல்ல பரிகாரம். கிருத்திகை நட்சத்திரங்களை பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனை வணங்குவதும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனை வணங்குவதும் ஒரு நல்ல பரிகாரம். விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவினையும் செவ்வாயையும் இணைந்து வணங்குவது ஒரு மிகச்சிறப்பானதொரு பரிகாரம். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். கேட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். பொதுவாக இந்த இரண்டு ராசியினரும் செய்யக்கூடிய பரிகாரம் கந்த சஷ்டி கவசம் சொல்வது, சுப்பிரமணிய புஜங்கம் சொல்வது. இது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு நாளையினுடைய ஜோதிட செய்தி மற்றும் ராசி பலனுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.